வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். அது நம்ம ஆளு கடையில புது புது ஐட்டமா இன்னைக்கு இருக்குது. வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். வணக்கம் போலதான், காசு எல்லாம் ஒண்ணு கொடுக்க, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கணா. அப்படியா சொல்ற? யோ, எந்த ஊர் மிளகாயா இவ்வளவு நீளமா இருக்கு மிளகா பிச்சு? அடேங்க அப்பா, எவ்வளவு பெருசா வளர்ந்துடுச்சு வெண்டைக்கா பூச்சிருக்கா. அப்படியே மசாலா டீயும் சேர்த்து போடா. நான் ஒரு நிமிஷம்ண்ணா. என்ன பார்த்து பல்லு படாம பல்லு படாம பல் பல் பல்லு படாம பாத்துக்கோ. யோ, அது வந்து கடிச்சா காரமா இருக்கும். அதான் பல்லு படாம பக்குவமா கடிக்காம சாப்பிடுன்னு சொல்ல வந்தேன். இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. கோச்சிக்காதண்ண, இந்த மசாலா டீ குடினே. உங்க இண்டி கூட்டத்தில் விரிசல் வந்துருக்காம்ல, பேப்பர்ல படிச்சேன். உன்னை யாரு பிரிச்ச, குறுக்க கோடு கிழிச்ச. ஏ மேன், உன்ன மசாலா டீ கேட்டா அதுல பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்றியா? நீ நாலு இடத்துக்கு போறவன், நாலு பேரை பாக்குறவன், உனக்கு தெரியாத விஷயம் இருக்குமா? அதான் கேட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமாண்ணே, இந்த மம்தா பானர்ஜி கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு தனியாவே நிக்கிறேன்னு சொல்லியிருக்காம்ல. அந்த அம்மாவுக்கு பிஎம் ஆகணும்னு ஆசை, அதெல்லாம் நடந்துருமா என்ன? அப்ப பஞ்சாப்ல கேஜ்ரிவாலும் எனக்கு கூட்டணியே வேணாம்னு சொல்லிட்டு தெரியாது. இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. அவரு 1000 சொல்லுவாருப்பா, நம்ம விட்டுருவோமா? உனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். சொல்றேன் சொல்றேன். சுவாரஸ்யமா ஏதாவது அடிச்சு உண்ண, எனக்கும் பொழுது போகணும்ண்ண. எனக்கு பஸ் 3 தான்யா, அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம். நம்ம தளபதி தான் அடுத்த பிரதமர் ஆகணும்னு அந்த கூட்டணி கட்சிக்காரங்களே விரும்புறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நம்ம தளபதியே சொல்றீங்களா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இல்ல அப்படின்னா அவருக்கு தானே எல்லா தகுதியும் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு முதல்வர் யாருன்னு? வேற யாரு, நம்ம கலைஞர் அவர் பேரனவன், தளபதியின் தனையனவன். சரி, அவருக்கு என்ன தகுதி இருக்கு? எப்படி கேட்டுட்டு, அவர் எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணர் தெரியுமா? 1 ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. நீ சொன்னா சரியா தானே இருக்கும். ஆமா, பார்கேனோ கார்கேனோ ஒருத்தர் இருக்காரு, யாருண்ணா அவரு? நல்லா கேட்டயா, அவர் தான் இண்டி கூட்டணியோட தலைவர். இவர் எங்க சங்க தலைவர். இவரு சாரி டார்லிங், அவரு தீதி அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் பேசி சமாதானம் பேசி கரெக்ட் பண்ணிடுறாரு. நான் கிளம்புறேன். அவருக்கு 2 மிளகா பஜ்ஜி எடுத்துட்டு போனேன். அவருக்கு எதுக்கியா உன் கடை பஜ்ஜி? பக்குவமா பல்லு படாம பழகி கேட்டான்.